அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த 1, 10, 19, 28 இந்த தேதியில பிறந்தவங்களுடைய கேரக்டர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து பார்க்கலாம். என்னோட இந்த பிண்டாஸ் பாய் சேனல்ல ரெகுலரா மெடிடேஷன் பத்தின வீடியோஸ் அதிகமா போட்டுட்டே இருந்தேன். தொடர்ந்து மெடிடேஷன் பண்ணாதவங்க கொஞ்சம் ஃபீல் பண்ணாங்க, என்னன்னா நம்ம என்ன டாபிக் பேசிட்டு இருக்கோம் அப்படின்றதே அவங்களால புரிஞ்சிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு, சோ டாபிக் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவுகள் வந்து போட ஆரம்பிச்சிருக்கேன். பொதுவா இந்த 1, 10, 19, 28 இந்த தேதியில பிறந்தவங்க வந்து ரொம்ப கான்பிடென்டான ஒரு பர்சனா இருப்பாங்க. அதே மாதிரி போல்டாவும் இருப்பாங்க. அவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள்ல அவ்வளவு சீக்கிரம் எந்த ஒரு விஷயத்தையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. யாருக்கும் கட்டுப்பட்டு செயல்படுறது அப்படின்றது வந்து அவங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயமா இருக்கும். சுதந்திரமா செயல்படணும் அப்படின்னு நினைப்பாங்க. சுயமரியாதை அப்படின்றது இவங்களுக்கு அதிகமா இருக்கும். தன்னை பத்தின உயர்வான எண்ணங்கள் அவங்களுக்கு இருக்கும். சிலர் வந்து ஈகோ கூட பார்க்கலாம், கௌரவம் பார்த்து பழகிற ஒரு நபரா கூட இவங்க இருக்கலாம். யார்கிட்டையும் போய் அவ்வளவு சீக்கிரம் போய் ஹெல்ப் பண்ணி போய் நிக்க மாட்டாங்க. எதுவா இருந்தாலும் நம்மளே பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி களத்துல இறங்கக்கூடிய ஒரு ஆளாவும் இருப்பாங்க. தனியா செயல்படுறதுதான் இவங்களுக்கு பிடிக்கும். யாரோடையும் சேர்ந்து செயல்படுறது அப்படின்றது பிடிக்காது. அப்படி சேர்ந்து செயல்படுறாங்க அப்படின்னா அவங்களை டாமினேட் தான் பண்ணிட்டு இருப்பாங்க. அதாவது ஒரு லீடர் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி. இவங்க கூட்டமா இருந்தாலும் இவங்களுடைய அந்த ஆளுமை திறன் அப்படின்றது வந்து தனியா தெரியும். அது தோற்றத்திலேயோ இல்லைன்னா அவங்களுடைய நடத்தையிலேயோ இல்லை அவங்க பேசுற விதத்திலேயோ கண்டிப்பா அது வெளிப்பட்டுட்டே இருக்கும். மேக்சிமம் இந்த டீம் லீட், மேனேஜர், சூப்பர்வைசர் இந்த மாதிரி வேலைகள்ல வந்து இவங்க ஈடுபட்டிருப்பாங்க. ரொம்ப ஹானஸ்டா இருப்பாங்க, பங்க்சுவலா இருப்பாங்க. மத்தவங்க இவங்களை பத்தி தப்பா பேசிடக்கூடாது அப்படின்றதுல வந்து கவனமா இருப்பாங்க. சில்லறத்தனமான விஷயங்கள்ல வந்து ஈடுபடுறதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க. ஹில்ஸ் இவங்களுக்கு பிடிச்ச பிளேஸா இருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து உண்டு. கடவுள் மேல நம்பிக்கை இருக்கும், அதே அளவு நம்பிக்கை அவங்க மேலயும் இருக்கும். கடவுள் தான் வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. நாம தான் போராடணும் அப்படின்றதுல வந்து தெளிவா இருப்பாங்க. அதிகமா யாரோடவும் பேச மாட்டாங்க, பேசுறதுக்கு கொஞ்சம் தயங்குவாங்க. அப்படி பேசினாங்க அப்படின்னா ரொம்ப தெளிவான விஷயங்களை வந்து பேசுவாங்க. கொடுத்த வாக்கை காப்பாத்துறதுக்காக எந்த லெவல் வரைக்கும் இறங்குறதுக்கு வந்து ரெடியா இருப்பாங்க. அது மாதிரி டிசைட் பண்ணி ஒரு விஷயத்துல இறங்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா அதை முடிச்சுட்டு தான் வெளியில வருவாங்க. அது வரைக்கும் அந்த போராட்ட குணம் அப்படின்றது வந்து இருந்துட்டே இருக்கும் அவங்களுக்கு. இந்த தேதியில பிறந்தவங்களுக்கு வந்து ஜாதக ரீதியா பார்க்கும்போது சூரியன் பலமா இருந்தது அப்படின்னா நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே நிறைய மேட்ச் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. நன்றி.